இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. அது கூடவே ஒரு 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வரப்போ நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பவுடர் ஒரு ஸ்பூன், அதே மாதிரி பூண்டு பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தக்காளியோ மிளகாய்த்தூளோ தேவையில்லை, அதுக்கு பதிலாக 4 லிருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதுக்கு மஞ்சள்தூள் கூட போட தேவையில்லை, ஏன்னா இது தேங்காய் பால் சாதம்ங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கோங்க. இப்போ இந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நான் இதில் ரைஸ்க்கும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க, பட்டாணி கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு பேக்கெட் காளான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான புதினா தழை கொஞ்சமாக, ஒரு கையளவு மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கிட்டு இருக்கு. புதினாவும் கொத்தமல்லியும் அரைக்காதீங்க, அப்புறம் பச்சையா வந்துடும். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 2 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ 1 கப் அளவு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 கப் அளவு செகண்ட் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் சொன்ன அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு கொதி வந்தவுடனே இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 10 minutes later. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பவுலில் மாற்றிக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, தேங்க்யூ.